வணக்கம். இன்றைக்கு வெந்தய கீரையின் எண்ணற்ற மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். வெந்தயத்தை பயன்படுத்தும் அளவிற்கு அதன் கீரையை யாரும் அதிகம் பயன்படுத்துவது கிடையாது. மற்ற கீரைகளைப் போன்றே வெந்தய கீரையிலும் அதிகமான ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன. வெந்தய கீரையில் கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின்கள், தாது உப்புக்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் நிறைந்துள்ளன. வெந்தயக்கீரை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கொண்டால் கிடைக்கும் முக்கிய 10 நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. செரிமான கோளாறு. வெந்தயக்கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கொள்ளும் பொழுது இது செரிமான சக்தியை அதிகப்படுத்தி பசியை தூண்டுகிறது. வெந்தயக்கீரையை ஓம விதைகளுடன் சேர்த்து கசாயம் வைத்து அருந்தும் பொழுது வாய்வு பிரச்சனையை குணமாக்குகிறது. 2. வயிற்றுப்புண். வயிற்றுப்புண்களை குணமாக்கும் தன்மை வெந்தயக்கீரைக்கு உண்டு. இக்கீரையை கூட்டாகவோ பொரியலாகவோ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதில் நிறைந்திருக்கும் துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவை வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சலை குறைத்து வயிற்றுப்புண்களை படிப்படியாக ஆற்றுகிறது. 3. மலச்சிக்கல். வெந்தயக்கீரையில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை குணமாக்க உதவுகிறது. வெந்தயக்கீரையை கூட்டாக அடிக்கடி சேர்த்துக்கொண்டால் நாள்பட்ட மலச்சிக்கல் படிப்படியாக குறைய உதவுகிறது. குடல் இயக்கத்தினை மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது. 4. கெட்ட கொழுப்பு. வெந்தயக்கீரையில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் உடலில் சேரும் கழிவுகளையும் கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்ற செய்கிறது. இதனால் இக்கீரையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்தம் படிப்படியாக சுத்தமடைகிறது. 5. சர்க்கரை நோய். வெந்தயத்தை போலவே அதன் கீரையும் சர்க்கரை நோய்க்கு அருமருந்தாக பயன்படுகிறது. இரத்த சர்க்கரை அதிகம் இருப்பவர்கள் வெந்தயக்கீரையை தொடர்ந்து 48 நாட்கள் சேர்த்துக்கொண்டால் இது உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்து அதிக சர்க்கரையை குறைத்து கட்டுப்படுத்துகிறது. 6. உடற்சூடு. இக்கீரை குளிர்ச்சித்தன்மை கொண்டது. வெந்தயக்கீரையை சீரகத்துடன் சேர்த்து கொதிக்க வைத்து கஷாயமாக எடுத்துக்கொண்டால் அதிக உடற்சூடு, பித்தம் குறைந்து உடல் குளிர்ச்சியடையும். சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல் குணமாகும். 7. இரத்த சோகை. வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இரும்பு சத்து குறைபாடு, இரத்தச்சோகை இருப்பவர்கள் இக்கீரையை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் உடலில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து இரத்தச்சோகையை குறைக்க உதவும், உடற்சோர்வை போக்கும். 8. எலும்பு நரம்புகள் ஆரோக்கியம். வெந்தயக்கீரையை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இதில் உள்ள கால்சியம் சத்து எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் நரம்புகளை பலப்படுத்தி நரம்பு கோளாறுகள் வராமல் தடுக்கிறது. 9. கண் பார்வை திறன். வெந்தயக்கீரையில் விட்டமின் ஏ சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இக்கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்பவர்களுக்கு கண் பார்வை திறன் அதிகரிப்பதோடு கண் தொடர்பான பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது. 10. கர்ப்பிணிகள் மற்றும் கருப்பை நலன். கர்ப்பிணிகள் அடிக்கடி இக்கீரையை சாப்பிடும் பொழுது தாய் மற்றும் கருவின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. மேலும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் சக்தியும் இக்கீரைக்கு உள்ளது. கருப்பை பலமடையவும் கருப்பை தொடர்பான நோய்களை தடுப்பதிலும் இக்கீரை மிகச்சிறந்தது. மேற்கூறிய இத்தனை நன்மைகளை அளிக்கும் வெந்தயக்கீரையை தவிர்க்காமல் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.